வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. எங்கள் அம்மா தான் வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னாங்க ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங்னா வண்டி எடுக்கிறது நம்ம வழக்கம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு உட்காந்தா சரவணா ஸ்டோருன்ட்டாங்க. அதுக்கா இவ்வளோ பரபரப்பு? அந்த பாடி சரவணா ஸ்டோர் தான் அடிக்கடி போகிறோமே அப்படின்ட்டு சரி வாங்க போவோம். எப்படினாலும் ஷாப்பிங் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ கடைக்குள்ளே பூந்துட்டோம். ஆடி அதுவும் முதல்ல ஏதாவது நல்ல கலெக்ஷன் போட்டிருப்பான், புடவை கலெக்ஷன்ட்டு எங்கள் அம்மா அவசர அவசரமாக என்ன சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு. ஆனால் ஆஃபர்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்று வாங்கினாலும் ஒன்று இலவசம் போட்டிருக்கான், அப்புறம் 5-50% போட்டிருக்கான். ஆனால் அது எதுவுமே வந்து எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி அஃபோர்டபுளாக தெரியலை. அதே மாதிரி டிசைனும் அதே டிசைன் தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஒரு டிஃப்ரெண்ட்டும் வந்து தெரிஞ்ச மாதிரி தெரியலை. சரி இருந்தாலுமே வந்து ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து எல்லா கலெக்ஷனுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சந்திரமுகியா மாறிட்டாங்க. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. ஸோ நானும் எனக்கு ஏதாவது சாரீ செட் ஆகுதா அப்படின்ட்டு வந்து புரட்டி புரட்டி பார்த்தேன். ஒரு மஞ்சள் கலர் புடவை அண்ட் தென் ஒரு க்ரீன் கலர் புடவை. இந்த புடவை ஆல்ரெடி எங்கள் அம்மா கிட்டே இருக்கான், அது தெரியாமல் இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்ட்டு சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபைனலி எங்களுக்கு இந்த மாதிரி புடவை வந்து இங்கே அவ்வளோவா பிடிக்கல, போத்தீஸ்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த புடவையை வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போடுற புடவை மட்டும் நிறையா கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் நல்லாயிருக்கு. இது எனக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்லையுமே நிறையா இருந்தது. ஸோ நானும் கொஞ்சம் எனக்கு எடுக்க வேண்டியிருந்ததும் நான் அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கேப்பில் எங்கள் அம்மா அவர்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கேளுங்க. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. கொஞ்ச நேரம் அந்த சோஃபாவில் ரெஸ்ட்டை போட்டுட்டு லிஃப்ட்டு வருமானு வெயிட் பண்ணோம். கடைசி வரைக்கும் லிஃப்ட்டு வரவே இல்லை, அப்படியே வந்தாலும் கூட்டமாக தான் வந்தது. சரி நமக்கு வாச்சது இந்த எஸ்கலேட்டர் தான்ட்டு அதில் ஏறி அடுத்த ஃப்ளோர் வந்து போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு புதுசு புதுசாக நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அப்படியே எங்கள் அம்மா மேட் வாங்கணும்னு சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டான மேட் நிறையா இருந்தது, பட் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது அதிகமாக. எங்கள் அம்மா அதை பார்த்தோம் ஐயோ இஷ்யூ அப்படின்ட்டு கண்ணெல்லாம் அடிச்சுட்டு அந்த மேட்டை அப்படியே போட்டாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ வந்து நானும் எங்கள் அம்மாவும் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கி வந்து வீட்டை நிறைய டெக்கரேட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஃபோட்டோ அலவுடுன்ட்டு அழகாக பெரிய போர்டு போட்டிருந்தாங்க, ஆனாலும் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போன்ட்டு நான் மட்டும் லூஸ் மாதிரி எடுத்தேன். அப்படியே வீட்டுக்கு தேவையான சில பல ஐட்டம்ஸ்லாம் எங்கள் அம்மா வந்து விறுவிறுவிறுன்னு முன்னாடி நடந்து போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்கள் வாஷ் பண்ணுறது, மாப் அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே டாய் செக்ஷன் போயிட்டேன், அதில் வந்து பார்பி கேர்ள் செக்ஷன் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நான் இருக்கும்போது இந்த மாதிரி சொப்புலாம் கிடையவே கிடையாதுங்க, நான்லாம் இந்த ஸ்டீல் சொப்பு தான் விளையாடினேன். இந்த மாதிரி மைக்ரோவேன் இந்த மாதிரி புதுசு புதுசாக கிச்சன் செட்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. எங்கள் அம்மா வாங்கி தருவாங்களான்ட்டு பார்த்தேன், ஆனால் வாங்கி தரல. சரி ஏதாவது சாப்பிடவாவது போவோன்ட்டு மேலே போய் பார்த்தோன்னே தான் தெரியுது. இந்த கூட்டத்தையும் நாங்கள் ஓவர் டேக் பண்ணி பிரியாணி சிக்கன் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். கூட்டத்தை ஓவர் டேக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக இன்னொரு ரவுண்டை அடிச்சுட்டு சரவணா ஸ்டோர்லேருந்து மேலே வந்து கீழே எஸ்கலேட்டர் வரையும் நடந்து நடந்து டயர்டாகி கீழே வந்து பார்க்கிங் வந்து வண்டி எடுத்துட்டு பாய் பாய் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓரத்தில் எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினாங்க ஈவினிங் சாப்பிட்றதுக்காக. வாங்கிட்டு த லெஜண்ட் சரவணா ஸ்டோருக்கு டட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.